கிளாக் டவர் தான், கிளாக் டவர் நல்ல லூட் கிடைச்சிருக்கும். அதுக்குள்ள லெவல் 4 ரெஸ்ட் வச்சிருக்காங்க, லெவல் 3 வெறித்தனமான ஒரு லூட். சோ எல்லாத்தையுமே ஸ்பீடி ஸ்பீடி வந்து கில் எடுத்துருக்காரு. பாத்தீங்கன்னா அது ஒரு கே டீம் செவன்ல எங்க கேப்டவுன் கிட்ட, கேப்டவுன்ல வேற எந்த டீம் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது கூல் பேட் கேமர்ஸ். கூல் பேட் கேமர்ஸ் வந்து கொஞ்சம் வேற இடத்துல ஓப்பன் இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. ஃபியர்லெஸ் வந்து ஃபியர்லெஸ் போட்டிருக்காங்க. இப்போ டூ டீம் டூ தான் பக்கம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலிஷன் டீம் இவாலிஷன் டீம் வந்து இதை பிடிச்சி வந்திருக்காங்க, ரோப்பை பிடிச்சி இங்கே வந்திருக்காங்க. ஸோ அங்கே சென்டோஸில் ஒரு டீம் இருந்ததை பார்த்தோம். ஸோ டெல்டா நாக் பண்ணியிருக்காங்க. இவாலிஷன் டீமில் ரெண்டு பேர் காலி டைமண்ட் ஐ அண்ட் காட் தலை ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்சு போனோக்குள்ளே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஓ நாக் பண்ணிட்டாரு, தலை நாக் பண்ணிட்டாரு, பட் டவுன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வேற லெவலில் கவர் வந்தார். நல்ல ஒரு ஹெட். பட் எம்ஐ டூபியில் வெறித்தனமான ஒரு டேச்சர் ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா அது எம்ஐ டூபியில் வேற லெவல் அடி. பிடிஏ பாய்ஸ் ஐ திங்க் ஸோ இல்லை ரிவர்ஸ் சைடில் பிடிஏ பாய்ஸ்க்கும் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செவன் கூல் பேட் கேமர் செம்மையா ஒரு எம்ஐ டூபியில் வந்து அந்த ரேஞ்சில் வச்சாரு. தருணை நாக் பண்ணிருக்காங்க, அகைன் புல்லு கட்டு போட்டு பக்கத்தில் வராரு. ஓ மை காட், அகைன் ஹீல் பண்ணுறது பாருங்க, என்ன நடந்தாலும் ஹீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரு மூர்த்தி நல்ல ஒரு கவர் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு. ஸோ ப்ளூ ஆல் போட்டுக்காரு இப்போதான். ஸோ முடிச்சிட்டாங்க டீம். பட் இவாலிஷன் டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அந்த கூல் பேட் கேமர் ஸ்பீடி மட்டுமே நாலு கில் வேற லெவலில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ எம் டென் அண்ட் எம்ஐ டு பி காம்பினேஷன். ஸோ நிறைய புது டீம்ஸ் வந்து வெறித்தனமாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக. கூல் பேட் கேமர் ஓகே, இவங்க டீம் பார்த்துட்டாங்க. டிஆர்ஜி ஆர்மி, ஸோ டிஆர்ஜி ஆர்மி வந்து ஆப்போசிட்ல ஒரு டீம் இருக்கிறத கவனிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற யாருமே இல்லை, நம்ம டிஜிபி சிங்கமோட டீம் தான் அது. ஸோ சிங்கமோட டீம் வந்து ஆப்போசிட்ல அந்த எல் ஷேப்ல ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பொச்சினாக்குள்ள ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஜோன் வந்து கொஞ்சம் மகா மட்டமான ஜோன் தான். இதில் வந்து இப்போதைக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்க அட்வான்டேஜ் இருக்க டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டீம் வேஸ்டட். அவங்களுக்கு அடுத்த ஜோன் வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே பெரிய லெவல் அட்வான்டேஜ். பட் அவங்களும் கீழே இறங்கிட்டாங்க, ஒரு அதாவது அந்த அலையே சுற்றி கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ மார்சல்ட்ரிக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. மார்சல்ட்ருக்கே அவங்க வெளியில் போகணும் அப்படிங்கிற தேவை இல்லை. பட் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபைட்ஸ் எதுவும் போல கொஞ்சம் சேஃபாக தான் போயிட்டு இருக்குது. சோஃபார் வந்து ஒரே ஒரு டீம் எலிமினேட் ஆயிருக்குது. டீம் எவால்யூஷன் மட்டும் எலிமினேட் ஆயிருக்காங்க, மற்றபடி வேறு யாரும் எலிமினேட் ஆகலை, வேறு எந்த டீம் எலிமினேட் ஆகலை. சேஃபான கேம் ப்ளே தான் பார்த்துட்ருக்கோம். பிளாக் பேந்தர் டீம் வந்து ஜோனுக்குள்ளே வந்தவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறாங்க. ஜோனுக்குள்ளே ஃபேக்ட்ரி பக்கத்தில் இது கொஞ்சம் ஒரு ஹில் சைடு மாதிரியான ஏரியா தான், அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்துருவாங்கன்னு தோணுது எனக்கு. ஃபார்மர்ஸ் டீம், ஓ மை காட், இந்த இடத்த தான் அவங்க பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இந்த இடத்த வந்து ஆல்ரெடி ஃபார்மர்ஸ் டீம் பிடிச்சிருக்காங்க. ஸோ பின்னாடியே தான் வந்து பிளாக் பேந்தர் டீம் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லி முடிக்கல, அடி ஹிட் ஸ்டார்ட் ஆகுது. ஐ திங்க் வேற யாரையும் அடிக்கிறாங்களா இல்லை அவங்கள தான் அடிக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓ அவங்கள தான் பிளாக், அப்போ சொல்லி இப்போ தான் பார்த்தேன். அதுக்குள்ளே ஒரு நாக் பண்ணிட்டாங்க, குரோனோ போட்டு ஹீல் பண்ணுறாரு. குரோனோ அசல்ட்டாக உடச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். குளோவல் உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஃபார்மர்ஸ் டீம் பேக் அடிக்கிறாங்களோ இல்லை வந்து ஃபைட் எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இவங்களுக்கு தான் நல்ல அட்வான்டேஜ் இருக்குது, ஃபார்மர்ஸ் டீம் கொஞ்சம் நல்ல அட்வான்டேஜ் இருக்குது அவங்களுக்கு. ஓ மை காட், ரெண்டு பேர் தனித்தனியாக போகிறாங்க. காட்டன் அண்டு ஜாத் ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிருக்காங்க. ஃபார்மர்ஸ் டீம் வந்து ஹெச்ஆர்எஸ் அண்டு விவசாயி கோப்பு ரெண்டு பேரும் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி தனியாக போனாலும் தெரியல. பிபி டீம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடிச்சிருக்கூடாது, ரொம்ப பொறுமையாக அவங்க பின்னாடியே உள்ள போயிருக்கணும். ஜோனுக்குள்ளே புஷ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும். அவங்க ஜோன் வரப்போகுது. பட் இவங்களுக்கு இப்பயும் ஸ்டில் சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பேக் அடிக்கிறது கண்டிப்பாக, நான் சொல்லி வாய முடியல. இப்போ பேக் அடித்து அவங்க வந்து வேறு பக்கமாக ரொட்டேட் பண்ணி போகிறது தான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு நல்லது. ஸோ அதுதான் அவங்க பண்ணுறாங்க டெஃபினட்டாக. எம் டென் காட்டான் அங்கே போய்ட்டு ஒரு கில் எடுத்துட்டு இருக்காரு. ஓ மை காட், எம் டென் காட்டான் டவுனு. ஸோ டீம் வேஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு ஜாத்தி டவுன் பண்ணிட்டாங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ஹில் சைடை பிடிக்கிறதுக்காக வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த ஹில்ஸை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே ஆல்ரெடி டீம் வேஸ்டர் வந்து ரொம்ப நேரமாக ஹால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிடபிள்யூ லவ்வை மட்டும் அவங்களால வந்து கில் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்குது. ஒரு கில்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் மூணு பேரோட டீம் வேஸ்டர் மூவ் பண்ணுறாங்க. ரெண்டு கில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்ஸ் டீம் ரெண்டு பேர் காலி, விவசாயி கோப்பு அண்ட் ஹெச்ஆர்எஸ் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஜோனுக்குள்ள போயானோ. ஓ மை காட், ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம் டீம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்குது. பட் வந்து வேறு இன்னமொரு டீம் அங்கே இவங்களாம் இருந்தாங்க, டிஆர்ஜி ஆர்மிஸ். அவங்களுக்குலாம் ஜோன் இல்லை. பட் கையில் டபுள் வெக்டார் வச்சுட்டு ஆதித்யா வெறித்தனமாக உட்காந்துருக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க. ஒரு இடத்துல உட்காரவே அப்படி சுற்றினே இருக்கணும். அப்படி சுற்றிட்டே இருந்தால் தான் வந்து ஹெட் ஷாட் எதாவது எய்ம் பண்ண முடியாது. வேற லெவலில் பண்ணுறாரு, பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க. டபுள் வெக்டார் கடைசி வரைக்கும் இவங்க சர்வே பண்ணாங்க அப்படின்னா வந்து உண்மையிலே வேற லெவலில் ஒரு கேமை மாற்றி விடுவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. யார் இந்த டீம் பக்கத்தில் இருக்காங்க தெரியல. ஓப்பு டீம் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதே சேம் ஹை கிரவுண்டுக்கு போகிறாங்க. டீம் வேஸ்டட் எங்கே இருந்தாங்களோ அதே ஹை கிரவுண்டு போகிறாங்க. டீம் நம்பர் 3 எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா பொச்சினாக் பக்கத்தில். அவங்களும் டவர் பிடிச்சிருக்காங்க. பட் அவங்க இருக்க இடத்துல ஜோன் கிடையாது. ஸோ அவங்களும் உள்ள போயானோ பெரிகுளம் ஒயிட்டி. ஸோ அவங்களும் உள்ள போயிட்டு இருக்காங்க. வேஸ்டர் ஸ்டில் அந்த இடத்துல தான் அந்த இதெல்லாம் இருக்காங்க. டீம் வேஸ்டர் கண்டிப்பாக வந்து அவங்க உள்ள விட மாட்டாங்க. பெரிகுளம் ஒயிட்டியை உள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க பேக் அடிக்கிறாங்க. கொஞ்சம் ஜோன் இருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஐ திங்க் வந்து அவங்களுக்கு வியூ பாயிண்ட்டே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஜோன் இருக்குது. டீம் நம்பர் 4 பார்க்கலாம். டீம் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மிஸ்டிக் கில்லர்ஸ். மிஸ்டிக் கில்லர்ஸ் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க மார்சல்ட்ரிக்குள்ளே. இங்கம் டீம் இன்னும் ஸ்டில் அங்கே தான் அடுத்த இடத்த ஹோல்ட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக அதே இடத்த ஹோல்ட் பண்ணுறாங்க.
ஒரு சின்ன லக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. அகைன் அடுத்த ஜோனும் இதே இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் டிஆர்ஜி டீம் இப்படி உள்ள வர போறாங்க அப்படின்னு தெரியல. பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்ஜி டீம். ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள பிடிஏ பாய்ஸ் நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிஏ பாய்ஸ் தான், வேற யாருமே இல்ல. கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டிஆர்ஜி டீம் வந்து தப்பு பண்ணுறாங்க, உள்ளே விட மாட்டாங்கன்னு சொன்னேன். அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. குளுவாலாம் உடச்சிருவாங்க, நிறைய குளுவால் போடுற மாதிரி இருக்கும். இவங்க நாலு பேர் உயிரோட இருக்காங்க, பட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏதோ ஒரு கில் வந்து விழுந்துருக்குது. பிபி டீம், ஓ மை காட், பிபி டீம் உள்ளதுல பிபி டீம் ரெண்டு பேர் காலி. வெறித்தனமான ஃபைட் போயிட்டு இருக்கு. டிஆர்ஜி மணி அங்கே பார்த்தீங்கன்னா ரியோ டீம் நம்பர் 7 டிபிஜி கூல் பேட் கேமர்ஸ் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களும் உள்ள வந்திருக்காங்க, நல்ல ஒரு இடத்துலேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பட் கில்ஸ் இவங்க பெருசாக கன்ஃபார்ம் பண்ண முடியல. கூல் பேட் கேமர்ஸ் காட் எலிமினேட்டட். ஸோ கூல் பேட் கேமர்ஸை வந்து இவங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஆர்ஜி டீமும் அடிச்சிருக்கு, டிஆர்ஜி ஆர்மியும் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு டீமும் அவங்க அடிச்சிருக்காங்க. அப்படி ஓப்பனில் இருந்து வெறித்தனமாக அடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். ஆக்சுவலாக இவங்க இதுக்கு மேலே ஜோனுக்கு மூவ் பண்ணுறது நல்லது அப்படின்னு தோணுது நம்ம டிஜிபி சிங்கம் டீம். சைல நாக் பண்ணாங்க, ஈகிள் வந்து சைகோ கில் எடுத்துறாரு. ஏகே மட்டும் தான் இருக்காரு. ஏகே பாத்துறாங்க, ஹெட்ஷாட் விழுந்துரும்னு நினைக்கிறேன். வாவ், சோ பட் இந்த ஜோன் இல்ல, அவர் வெயிட் பண்றதுல வந்து எந்த யூஸ்மே கிடையாது. சோ பிபி டீம் ஹோல் பண்றாங்க, பிபி டீம் ஹோல் பண்றாங்க. டீம் நம்பர் 4 பாத்தீங்க வந்து பிபி டீம் கிட்ட ஏறிட்டு இருக்காங்க. சோ ஏகேவை கில் எடுத்துக்கறாங்க. சோ அங்க பாத்தீங்க நம்ம சிங்கம் டீம் வந்து ஒரு சமய கில் கன்ஃபார்ம், 4 கில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ பெரிகோல வைட்டி வந்து நம்ம ஃபார்மர்ஸ் டீம் எலிமினேட் பண்ணிருக்காங்க. பெரிகோல வைட்டி 4 பேர் இருக்காங்க. சோ இவங்களும் அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இவங்க டீம் எலிமினேட் ஆயிருக்குது. ஃபுல் பேர் கேமர்ஸ் வந்து அதனால எலிமினேட் இருக்காங்க. கோபுரம் டீம் எலிமினேட் ஆயிருக்கு. ஃபார்மர்ஸ் காட் எலிமினேட்டட். அண்ட் சிங்கம் டீம் தான் இவங்க சைட்ல இருந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா சிங்கம் டீம்ல ரெண்டு பேர் நாக்கு, நிறைய குளுவால் தேவைப்படும், உடச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேர் நாக்கு அப்படிங்கிறனால கீழே கன்ஃபார்ம் பண்ண நினைப்பாங்க. ஹீல் பண்ணிட்டாங்க, வேற லெவல்ல ஹீல் பண்ணிட்டாங்க. பட் அங்கேருந்து பெரிகோல வைட்டி செம்மையான ஒரு அட்டாக் போயிட்டு இருக்கு. பெரிகோல வைட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலா 7 கீழ் எடுத்துருக்காங்க. கண்டிப்பா வேற லெவலான டிஎன்எஸ் யூசிஜியை காலி பண்ணிட்டாங்க. வைட்டன் விட்டன் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் மிஸ்டிக் ஃபோர்ஸ் போட்டா மிஸ்டிக் கில்லர்ஸ் டபுள் வெக்டார். மக்களே டபுள் வெக்டார் வேலை செஞ்சிருச்சு. டபுள் வெக்டார், பட் ஆனால் எம்பி பாட்டி தான் கில் விழுந்திருக்கு. டபுள் வெக்டார் நல்ல டேமேஜ் விழுந்திருக்கும். மிஸ்டிக் கில்லர்ஸில் வந்து ரெண்டு பேர் காலி பக்கத்தில் போனாங்க. டபுள் வெக்டார் வச்சு அழுத்து அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்காங்க இவங்க. பிபி பிளாக் பேண்டர் டீம் வேற லெவல், அக்கீல் ரெண்டு கீழ் எடுத்து கொடுத்துருக்காரு. சிங்கம் டீம் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ சைட்லேருந்து பெரிய போயிட்டு செம்மையாக டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபைட்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து ஒரு டீம் பார்த்துட்டு இருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் வேஸ்டட். ஸோ சைட்லேருந்து முடிஞ்சால் ஏதாவது கீழ் கிடச்சா எடுத்துவோம் அப்படின்ட்டு ஒரு பொறுமையாகவே நின்று அடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. கிரிமினல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே நின்று அடிச்சிருக்கலாம். பட் அவங்க ஓ பெரிகோல வைட்டி பக்கத்தில் ஏறிட்டாங்க. டெஃபினட்டாக பெரிகோல வைட்டி பார்த்தீங்கன்னா வந்து டீம் வேஸ்டர் பக்கத்தில் அவங்க அங்கே எய்ம் பண்ணிட்டு நடத்த ஏறிருக்காங்க. ஸோ அங்கே சிங்கம் வெறித்தனமாக அடிச்சு ஒரு கில் எடுத்திருக்காரு. அண்ட் சிங்கத்து கில் எடுத்துட்டாங்க. பட் ஷார்க் மட்டும்தான் இருக்காரு. ஷார்க் என்ன பண்ணுவார், உள்ள ஓ மை காட் காரை கொளுத்திட்டாங்க. அவர் உள்ள விடலை. நம்ம இங்கே பார்த்துட்டு நடத்தி அங்கே ஃபைட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். டீம் வேஸ்ட் எடுக்க உங்களுக்கு தான் ஃபைட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டாங்க, மேட்ச் முடிஞ்சு. ஸோ டீம் வேஸ்டரோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து மார்ஷல் அட்ரிக்குள்ளேயே வச்சுட்டாங்க. அவங்க வந்து ரைட் சைடு பார்க்கவே இல்லை. ஸோ அந்த அந்த சான்ஸை வந்து பெரிய குளோ வீட்டி வந்து வேறு லெவலில் யூஸ் பண்ணி சூப்பராக மேலே ஏறிட்டாங்க. ஸோ அது வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போயிச்சு டீம் வேஸ்டருக்கு. பட் டீம் வேஸ்டர் வந்து கீழே இந்த ஃபைட் நடந்துட்டுருச்சு பாருங்க, நம்ம சிங்கம் டீமுக்கு அப்புறம் பிளாக் பேண்டர் டீமுக்கு. ஸோ அவங்களுக்குள்ளே நடந்த ஃபைட்டே வந்து ஃபுல்லாக மிஸ்டிக் கில்லர்ஸ் அவங்களே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதிலே போயிடுச்சு. பட் சூப்பராக வந்து நம்ம பெரிய குளோ வீட்டி கீழ்ஸை குமிச்சிருக்காங்க. 40 பேர் தான் உள்ளே வந்தாங்க. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12